ஆஸ்கர் விருதுகளுக்கான இறுதி பட்டியல்ல தி எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படம் இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் ஆஸ்கருடைய இறுதி சுற்று வர போயிருக்கு அப்படிங்கிற நிலையில அதனுடைய சுவாரஸ்ய பின்னணி பத்தி தெரிஞ்சுக்காம இருந்தா எப்படி? இதோ வாங்க தெரிஞ்சுக்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருக்கக்கூடிய ஆசியாவிலேயே மிக பெரிய வளர்ப்பு யானைகள் முகாமான தெப்ப காட்டுல காட்டுநாயக்கர் பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க தான் பொம்மன் பெள்ளி தம்பதி யானைகள் பராமரிப்பாளர்களாக பணிபுரிகிறாங்க. லைட்டா ரீவைண்ட் பண்ணி போனோம்னா 2017 கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தேன்கனிக்கோட்டை அப்படிங்கிற சர்க்கத்துல ஆயூர் பகுதியில தாயிடமிருந்து பிரிஞ்சு போன ஆண்குட்டியான காயத்தோட சுற்றி திரிஞ்சிருக்கு. அந்த யானைய முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு கொண்டு வந்து ரகுன்னு பேர் வச்சு பொம்மனும் பெள்ளியும் பராமரிச்சுட்டு வந்தாங்க. அதே போல 2018 தாயை விட்டு பிரிஞ்சு தவிச்ச இன்னொரு யானை பொம்மியையும் பராமரிச்சுட்டு வராங்க. ஆக இதுதான் நாட். தாயை பிரிஞ்சு தவிச்ச இந்த ரெண்டு குட்டி யானைய அன்போடு பராமரிக்க கூடிய பழங்குடியின தம்பதியினுடைய கதைய ஆவணப்படமாக்கி இருக்காரு உதகையை சேர்ந்த ஆவணப்பட இயக்குனர் கார்த்திக் கோன்சால்வேஸ். இது தொடர்பாக பாகன் பொம்மன் சொல்லும் பொழுது அவருக்கு வயசு 54 ஆகுது. 40 வருஷத்துக்கு மேல யானை அனுபவம் இருக்கு. குட்டி யானைங்க மேல ரொம்ப ரொம்ப இஷ்டம்னு சொல்லிருக்காரு. ஆனா தாயை பிரிஞ்ச குட்டிய எப்படியாவது தாயோட சேர்க்கறதுக்கு தான் போராடுவோம். இதுல வேடிக்கை என்னன்னா தாய் யானை கிட்ட குட்டி யானைய கொண்டு போனா கூட குட்டி நம்ம கூடவே திரும்பி திரும்பி வருங்க. அத பார்த்து மிச்ச யானை எல்லாம் நம்மள விரட்டும். பெரிய போராட்டமா போயிரும் போங்க. இருந்தாலும் ஒரு வழியா தாய் கிட்ட குட்டிய சேர்த்துட்டா அதுல கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அல்லவே இருக்காதுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் பக்கத்துல தேன்கனிக்கோட்டை பக்கத்துல கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போன யானையோட குட்டி தாயை பிரிஞ்சு தவிக்குதுன்னு என்னை கூட்டிட்டு போனாங்க. ஊருக்குள்ள வந்த குட்டிய நாய்ங்க கடிச்சதால உடம்பு முழுசும் காயமா இருந்துச்சு. அந்த 3 மாச யானை குட்டி பிழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மனசே கேட்கலைங்க. அங்கேயே 15 நாள் தங்கி குழந்த மாதிரி கூடவே இருந்து பார்த்து கொஞ்சம் சரியானதுமே முதுமலைக்கு கொண்டு வந்துட்டோம். இதுல சிரமம் என்னன்னா குட்டி பிழைக்காதுன்னு யாருமே பராமரிக்க முன் வரலைங்க. சரி நாமளே புள்ள போல பாத்துக்கலான்னு முடிவெடுத்துட்டேன். அப்புறம் அந்த குட்டிக்கு ரகுன்னு பேர் வச்சு நானும் என் மனைவி பெல்லியும் காரளியில காட்டு யானைகள் அடைக்கப்படக்கூடிய மரக்கூண்டு இருக்கு இல்லையா, அங்க தங்கி 24 மணி நேரமும் பாத்துக்க ஆரம்பிச்சோம். காயம் எல்லாம் சரியாகி புல்லு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்ப எந்த தொந்தரவும் இல்லைங்க. நாங்களும் குழந்த மாதிரி தான் ரகுவை பாத்துக்கிட்டோம். அந்த சமயத்துலதான் ஆவணப்பட இயக்குனர் கார்த்திக் வந்தாரு. எங்களை படம் எடுக்க பெரிய அதிகாரிங்க கிட்ட எல்லாம் அனுமதி வாங்கி இருக்கிறதா சொன்னாரு. நாங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டோம். இதுல நடிப்புன்னு எதுவுமே கிடையாதுங்க. நாங்க வழக்கமா செய்யற வேலைய எல்லாத்தையுமே 2 வருஷமா வீடியோ எடுத்தாங்கன்னு சொல்றாரு பாகன் பொம்மன். இப்போ விஷயத்துக்கு வரலாம். ஆஸ்காரோடைய இறுதி பட்டியல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆவணப்படம் விருது பெறணும் அப்படின்னு பல பேரும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அது இருக்கட்டும், நீங்க பார்த்தாச்சா? நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிடி தளத்துல ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். மிஸ் பண்ணிடாம பாருங்க. எதுக்குன்னு கேக்குறீங்களா? சொல்லட்டுமா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் உன் கண்ணில் ஊசல் தரும். தருதா இல்லையான்னு பாருங்க.